சமூக தீமைகளை ஒழித்து ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது தமிழக சட்டப்பேரவை. நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் உருவப்படமும் திறந்து வைப்பு. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 5 கிலோ கூடுதல் உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம். குஜராத் மாநில பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடல். பெற்றோரை இழந்து ஆதரவில்லாமல் தவிக்கும் குழந்தைகளை பராமரிப்பது நமது அனைவரின் கடமை. குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை தமிழக அமைச்சரவை கூட்டம். பொது நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை. டோக்கியோ ஒலிம்பிக்கில் வரலாறு படைத்தது இந்திய மகளிர் ஹாக்கி அணி. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேற்றம்.